இவர் எவ்வளவு ஒரு காலம் எக்கானமிஸ்ட்டாக இருக்காரோ அந்த காலம் வரைக்கும் நீங்கள் நல்லது செய்யறதை எதிர்பார்க்கலாம் அவர் வந்து பொலிட்டிஷியனாக மாறிட்டார் அப்படின்னா திருப்பி பழைய நிலம தான் டிஃபிசிட்னு சொல்லக்கூடிய ரெவன்யூ டிஃபிசிட் ஐம்பத்தெட்டாயிரம் கோடி ஏற்படுது அதை ப்ளக் பண்ணுறதுக்கு வந்து லேட்டர் ஸ்டேஜஸில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரிகள் ஏற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகள் அதெல்லாம் ஒன்று சீர்படுத்தணும் இல்லை இழுத்து மூடிடணும் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இன்னும் அவுட்புட் இல்லை அப்படின்னு சொன்னால் மூடிடுங்க ஸ்டேட் வாய்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் கோடி பாக்கி வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அந்த சமாதான் ஸ்கீமெல்லாம் தேவையே கிடையாது வரி ஏய்ப்பு செய்தவர்கள்ட்ட என்ன சமாதானம் வேண்டிய எனக்கு முழுசாக வாங்குங்க வணக்கம் சார் பட்ஜெட்டின் முன்னோட்டமாக கடந்த திங்கட்கிழமை வெள்ளை அறிக்கை வெளியானது அதைத் தொடர்ந்து நேத்தி பட்ஜெட் வெளியாயிருக்கு ஒரு எக்கனமிஸ்டாக நிதியமைச்சர் பிடிஆரின் செயல்பாட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க பிடிஆரை நான் ஒரு எக்கானமிஸ்ட்டாக பார்த்தா பிரமாதமாக இருக்குது பட் பிடிஆர் எவ்வளோ ஒரு நாள் இவர்கள் எக்கானமிஸ்ட்டாக மட்டும் இருக்க விடுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு எக்கானமிஸ்ட்டாக அவர் பல முடிவுகள் கசப்பான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் அது வந்து திமுகவுடைய அரசியல் வருங்காலத்துக்கு ஆபத்தாக முடியலாம் உதாரணத்துக்கு இந்த ஆயிரம் ரூபா வந்து செலக்டிவாக கொடுக்குறோன்னு சொல்கிறதே உள் உட்கட்சி பூசல் உள்ளுக்குள்ள பிரச்சனை அங்கே இருக்கிற ம இவர் கழக கண்மணிகள் அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க என்ன அவர் போட்டிருக்கிறாரு இங்கே வந்து அதிருப்தியில் வந்து ஒரு நூறு பேர் வெளியே போயிட்டாங்கட்டுருவான் திடீர்னு ஒரு ஆயிரம் பேர் வெளியே போயிட்டாங்க அவங்களுக்குலாம் உரிமை தொகை கொடுக்கலான்ட்டு வெளியே போயிட்டாங்கன்றோம் இவர் எவ்வளோ ஒரு காலம் எக்கானமிஸ்ட்டாக இருக்காரோ அந்த காலம் வரைக்கும் நீங்கள் நல்லது செய்கிறதை எதிர்பார்க்கலாம் பிடிஆர் பொலிட்டீஷியனாக மாறிட்டார் அப்படி அவர் பொலிட்டீஷியன் வந்து பை 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 வர்ச்சு ஆஃப் அவர் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கணுங்கிறதுக்காக தான் பொலிட்டிஷியனாக இருக்கார் அதர்வைஸ் இஸ் என் எக்கானமிஸ்ட் வந்து அவர் வந்து பொலிட்டிஷியனாக மாறிட்டார் அப்படின்னா திருப்பி பழைய நேரமாக தான் நிதியமைச்சர் பிடிஆரின் மீது ஏகப்பட்ட சவால்களும் எதிர்பார்க்கும் நிறையவே இருந்துச்சு அதையெல்லாம் இந்த பட்ஜெட் பூர்த்தி செஞ்சுருக்கா ஒரு எக்கனாமிஸ்டாக பிடிஆருடைய பட்ஜெட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த பட்ஜெட் வந்து ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லாங் டேர்ம் விஷன் என்ன அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறார் பிடிஆர் அதில் வந்து அடுத்த பத்து வருடம் முதல் இருபது வருடங்களில் தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண பட்ஜெட் தான் இதில் வந்து பெரிய ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் ஆட்சி செய்ய போகிற அடுத்த ஐந்து ஆண்டு காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பலன்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா முடியாது ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் ரீஸ்ட்ரக்சரிங் தேவைப்படுது அப்படி தான் இருந்தது இவங்க எடுத்துக்கும்போது ஏன்னா ஸ்டேட் ஃபைனான்சஸ் ரொம்ப மோசம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இல்லை ஜிஎஸ்டிபி க்ரோத்தும் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கும்போது இவங்க வந்து கொஞ்சம் லாங் டேம் பிளானிங் பண்ணியிருக்கிறாங்க ஐந்து வருடத்தில் நீங்கள் பலனை இதுக்கு உண்டானதை எதிர்பார்க்க முடியாது இது வந்து ஒரு வித்து தான் போட்டிருக்காரு அவர் மற்றபடி சாமானியர்களுக்கு இவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி வந்து ரொம்பவே டைவெர்ட் ஆகி போயிட்டாங்க கம்ப்ளீட்டாகவே இவங்களோடது பார்த்தீங்கன்னா பெரிய தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே பெரிய அளவில் நிறைவேற்றப்படலை பெட்ரோல் விலை கூட பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா குறைப்போம் டீசலுக்கு ரூபா கொறப்போன்னு சொல்லியிருந்தாங்க அதிலே பார்த்திங்கன்னா ரூபா தான் குறைச்சிருக்காங்க அதேமாரி பெண்களுக்கு உண்டான அந்த குடும்பத்தலைவர்களுக்கு உண்டான உரிமை தொகை ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செலக்டிவாக எலிஜிபிள் பீப்புளுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அதுக்கு தகுதியானவர்களுக்கு மட்டுந்தான் கொடுப்போம் அது வரவேற்கத்தக்கது தான் ஆனால் அது முதல்லே சொல்லியிருக்கலாம் இரண்டாவது அவருக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தகுதியானவர்களை எப்படி அவர் அடையாளம் அனுப்புகிறார் அது ஒன்று இருக்குது அவர் எந்த பேஸிஸில் எந்த அடிப்படையில் ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஓப் ஒரு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இது எந்த பக்கம் ஃபயர் ஆகும்னு யாருக்கும் தெரியாது அந்த பிரச்சனை இருக்குதில்லை ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது நடைமுறை சிக்கல்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்குது இல்லை இந்த பட்ஜெட்டில் வரி சொல்லலை பட் அதெல்லாம் பின்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருட ஆண்டு வருமானம் இவர் வந்து டவுன் சைஸ் பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு இன்ட்ரீம் பட்ஜெட்டில் இடைக்கால பட்ஜெட்டில் பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி மாநில வருமானமாக வருவாய் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் இவர் வந்து என்ன பண்ணுறாரு டவுன் சைஸ் பண்ணி அது அவ்வளோ இருக்காது ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பதினாறாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஷார்ட்ஃபால் டெஃபிசிட் இருக்கும் ரெவ ரெவென்யூ வந்து வருவாய் கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ உங்களுக்கு ஆனால் வந்து செலவுகளை அதே லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுறாரு அவங்க சொன்னது வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி இவர் சொல்கிறது வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தோறாயிரம் கோடி அதனால தான் உங்களுக்கு இந்த வருவாய் டிஃபிசிட்னு சொல்லக்கூடிய ரெவென்யூ டிஃபிசிட் ஐம்பத்தெட்டாயிரம் கோடி ஏற்படுது அதை ப்ளக் பண்ணுறதுக்கு வந்து லேட்டர் ஸ்டேஜஸில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரிகள் ஏற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது தனி அறிவிப்பாக வரும் அது பட்ஜெட்டோடு நீங்கள் சேர்க்கணுன்னு விஷயம் கிடையாது இவங்க அதை சரி பண்ணணுன்னா கண்டிப்பாக ஏற்றி தான் ஆகணும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கஜானா கிட்டத்தட்ட காலி என்பதை வெள்ளை அறிக்கை மக்களுக்கு தெளிவாக சொல்லிடுச்சு அரசின் வருமானத்தை பெருக்குவதற்கு என்ன மாதிரியான வழிகள் சார் செலவை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவர்கள் வந்து இந்த அரசாங்க விழாக்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கொஞ்சம் கட் டவுன் பண்ணணும் இப்போது குறிப்பாக வந்து இப்போது ரேஷன் கடையில் வந்து இந்த ஆயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா கொடுத்ததுக்கெல்லாம் அதுக்கு ஒரு பெரிய விழா எடுக்கிறது அதை கம்மி பண்ணலாம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய பெரும் பங்கு வந்து எழுபது சதவீதம் வந்து எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அரசு ஆங்க ஊழியர்களின் ஊதியம் ஓய்வூதியம் அந்த பெனிஃபிட் அதிலெல்லாம் போகுது இதில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மாஸ் ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் எந்த எங்கே எந்தெந்த துறையிலலாம் நீங்கள் வந்து கணினிமயமாக்க முடியுமோ தானியங்கி கணினி மயம் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு அதை ஆட்டோமேட் பண்ண முடியும் உங்களால் அப்படின்னா அதில் நீங்கள் கணிசமான மக்களை வந்து நீங்கள் வந்து அதாவது ரிட்டை இப்போது நீங்கள் நல்ல ஆக்டிவாக இருக்கிறவங்கள வந்து நீங்கள் வேலையை விட்டு அனுப்பணும்னு நம்ம சொல்ல வரல இப்போ ரிட்டையர் ஆக போகிறாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பொஷனுக்கு ஆள் எடுக்காதீங்க அந்த துறையை ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ப்ரைவேட் செக்டாரில் ஃபாலோ பண்ணுறது தான் இது அதை பேக்ஃபீல் பண்ணாமல் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து வேற ஏதாவது கடினிமயமாக்கி அங்கே ம மனித சக்தி தேவைப்படாத அளவுக்கு இவர்கள் வந்து ஒன்றுன்னா ஒன்றுனா இது பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகள் அதெல்லாம் ஒன்று சீர்படுத்தணும் இல்லை இழுத்து மூடிடணும் அவசியமே இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கே வீணாக வந்து அங்கே போயிட்டு இருக்குப்பா அவர் பத்து கோடி ரூபா சம்பளம் வருஷத்துக்கு போதுங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இன்னும் அவுட் புட் இல்லை அப்படின்னு சொன்னால் மூடிடுங்க சில கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணம் இது இந்த மாதிரி நேரத்துலலாம் அரசு வந்து இதெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கக்கூடாது டக்கு டக்குன்னு முடிவு எடுத்து மூவ் பண்ணணும் அதில் பண்ணாலே பெரிய அளவில் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தலாம் மு முக்கியமாக நீங்கள் ரெண்டுத்தையும் பண்ணணும் ஒரு பக்கம் செலவுகளை கட்டுப்படுத்திட்டு இருக்கணும் இன்னொரு பக்கம் வருமானத்தை ஏற்றுறதுக்கு இது பண்ணணும் இந்த மாதிரி நிறுவனங்கள் தொடங்கி இது பண்ணலாம் வரி வருமான பங்கீடை ரேஷனலைஸ் பண்ணலாம் ஒன்றிய அரசோடு பேசி அதை ரேஷனலைஸ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் நிலுவைத் தொகைகளை வசூல் பண்ணணும் இவரே சொல்கிறாரு ஸ்டேட் வாய்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் கோடி பாக்கி வச்சுருக்காங்க இல்லை அந்த சமாதான் ஸ்கீமெல்லாம் தேவையே கிடையாது வரி ஏய்ப்பு செய்தவர்கள்ட்ட என்ன சமாதானம் வேண்டிய கிடக்கு முழுசாக வாங்குங்க நம்மளே இது இப்போ மாநிலமே தடுமாறிட்டு இருக்கு அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சமாதான ஸ்கீம் இதெல்லாம் உங்ககிட்ட அவங்க வரி ஏய்ப்பு செய்ததற்கான அத்தாட்சிகள் சான்றுகள் இருந்ததுன்னா முழுசாக வாங்குங்க பெனால்ட்டி போட்டு வாங்குங்க இன்ஃபேக்ட் டைட்டன் நிறுவனம் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் போன்ற நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசுக்கு ஓரளவுக்கு பங்கு இருக்குது அந்த பங்குகளை விற்பதன் மூலம் தமிழ்நாடு அரசுடைய செலவை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தவறு கிடையாது டிஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய அந்தளவுக்கு தவறுன்னு எனக்கு ஒன்றும் தோணலை பண்ணலாம் பட் இன்ட்ரெஸ்டட் பையர் இருக்கணும் இல்லை இவர்களுக்கு வே வேறு வழிகள் உண்டு இதை நெசசரியாக நீங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபைனான்சஸ் சரி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது பல்வேறு வழிகள் உண்டு இவர்கள் மாற்று பொருளாதாரத்துக்கு மாறணும் இவங்க நிறைய நிறுவனங்களில் வந்து தொடங்கணும் நிறுவனத்துக்கு தொடங்குகின்ற அந்த முதலை வந்து இவர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதில் ஒரு தொகையை பிடித்தமாக பிடித்துக்கொண்டு அதற்கு வட்டி கிட்டி ஏதாவது வழங்கி குறிப்பாக ஓய்வூதிய பிடிப்புகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் இவங்க வந்து மூ மூலதனமாக பயன்படுத்தி பல நிறுவனங்களை தொடங்கி அதிலிருந்து வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு செய்யலாம் ஸோ அந்த ட அவர் நேற்று நிதி செயலாளரே என்ன சொல்கிறாரு டாஸ்மேக் வருமானத்தை நம்பி நீண்ட காலம் நம்ம பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்குண்டான மாற்று வழிகள் வந்து இவங்க யோசிக்கணும் இப்போ எப்படி டாஸ்மேக் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஆண்டுக்கு வருமானம் கொடுக்க கொடுக்குறதோ அது வந்து ஒரு காலமாக ஒரு பத்து வருடம் பதினஞ்சு ஆண்டு காலமாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் மக்களுடைய உதவியுடன் இவர்கள் தொடங்கினால் இந்த மாதிரி ஒரு பத்து நிறுவனம் இருந்தாலே போகிறோம் உங்களுக்கு ஒரு மூன்று லட்சம் கோடி கிட்டத்தட்ட வந்து பத்து நிறுவனம் முப்பத்தஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு வருமானம் கொடுத்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களே சொன்னாங்க கனிம வள முறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசு வந்து கனிம வள கொள்ளையை ஆதரிக்கக்கூடாது ஆனால் சுற்றுப்புற சூழல் பாதிப்பு இல்லாமல் உங்களால் முடியும் என்றால் அதை செய்யலாம் அதேமாதிரி சோலார் பவர் சோலார் மின்சக்தியில் இயங்கக்கூடிய ஒரு ஒரு மாற்று மின்சார நிறுவனம் தொடங்கலாம் நிதி நிறுவனங்கள் தொடங்கலாம் வங்கிகள் அல்லது வந்து காப்பீட்டு நிறுவனங்கள் அரசே மாநில அரசே தொடங்க முடியும் ஐடி பார்க்ஸ் நிறுவனம் இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க பட் ஐடி கம்பெனியும் உங்களே ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடியவை இருக்குது இண்டஸ்ட்ரி இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இறங்கணும்னு தொடங்கிடுச்சுன்னா அது தனியார் செய்யக்கூடியதை விட பலம் வாய்ந்தது உங்களுக்கு வந்து அரசாங்கம் இறங்கி நடத்துறது ஆனால் ப்ரொஃபஷ்னலாக வந்து நீங்கள் எப்போதும் போல் ஐஏஎஸ் ஆஃபிசர் போட்டு நடத்தி பல அரசு நிறுவனங்கள் இப்போ இருபத்தாறு நிறுவனம் வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்குங்கிறார் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்ல இதுவாக இப்போ குவாலிட்டியாக பீப்புள் வாங்கி எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும் அது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு மின்சார வாரியத்தின் மீதும் போக்குவரத்து துறையின் மீதும் கடன் இருக்குது இந்த கடனை ஓவர் கம் பண்ண முடியுமா சார் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு துறையையும் தனியார் கிட்டே கொடுக்கலான்னு சில பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க இது சரியா சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இவர் நிதித்துறை சீரமைப்புக்கு போட்டிருக்காங்க இல்லையா ஒரு குழு போட்டிருக்காரு அந்த சீரமைப்பு குழு வேலை செய்யும் அதே மாதிரி பர்ச்சேஸ் ரேஷனலைசேஷன் பண்ணணும் இவர்கள் மின்சாரத்தை வந்து வாங்கக்கூடிய இடம் அந்த தனியார்டேருந்து வாங்கக்கூடியதை இவர்கள் சரி செய்து நீங்கள் த தற்சார்பாக நீங்களே கொஞ்சம் மின் மின்துறையை சரி பண்ணினீங்க அப்படின்னா அதை சரி பண்ண முடியும் அதேமாதிரி போக்குவரத்து துறையும் கொஞ்சம் ரேஷனைஸ் பண்ணணும் அது வந்து பார்ட் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுற தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் இந்த ஸ்டேஜில் ஏன்னா அவர்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக முதலீடு கொண்டு வர முடியும் ஃப்ரெஷ்ஷாக முதலீடு கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் பஸ்ஸஸ் வரும் பஸ்ஸஸ் வந்துதுன்னா அது கொஞ்சம் டேர்ன் அரவுண்டு ஒரு இப்போ லாபங்களில் இங்கே தொடங்கும் இயங்க தொடங்கிட்டு ஓரளவுக்கு அவங்க லாபம் சம்பாதிச்சுட்டு அவங்க போட்ட முதலீடு எடுத்துக்கிற வரைக்கும் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அரசே எடுத்து நடத்துகிற மாதிரி பண்ணலாம் அது ஒரு பெரிய தலைவலி விட்டு போகும் அரசுக்கு அதை அது இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு இந்த பட்ஜெட்டுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸை கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா சார் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பெரிய உடனடி பலன் கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் ஒன்றும் பெருசாக இல்லை அது ஒன்று தான் மிகப்பெரிய குறை இதில் சிறப்பான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தா பெட்ரோல் விலை குறைச்சிருக்காங்க ஏதோ அதாவது முதல் பரிசு வேணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசாகிறது கொடுத்துருக்குறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு திட்டம் ஒன்றிய அரசோட திட்டத்தையே ரிப்பீட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அந்த ஹவுசிங் ஸ்கீமு ஜல்ஜீவனு இதெல்லாம் ஒன்றிய அரசோடைய திட்டங்கள் தான் இவர் அதை ரிப்பீட் பண்ணுறாரு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை ரேஷ்னலைஸ் பண்ணியிருக்கலாம் அதேமாரி பள்ளி கல்விக்கு வந்து மாநில கல்விக் கொள்கை குழு ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த குழு வந்து நீட்டை பற்றி ஒன்றுமே வாயே திறக்கலை எல்லாரும் எதிர்பார்த்தது நீட்டை வந்து எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறதான் எதிர்பார்த்தாங்க பட் நீட்டை பற்றி அந்த குழு வாயே திறக்கலை அதனால் வந்து அதை கொஞ்சம் முன்ன முன்னகுட்டியே யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது இது இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன சிறப்பான விஷயம் அப்படின்னா இவர்கள் அன்கவர் பண்ண நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்ப ஒரு லட்சம் கோடி பக்கம் வந்து வீண் செலவு செய்யப்பட்டிருக்கு அதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் ஊழல்கள் ஏதாவது நடந்திருக்குமா இல்லை அந்த பணம் எங்கே போச்சு அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து அற்புதமான அம்சங்கள் அந்த ரெவென்யூ அந்த ப்ளக்கிங் பண்ணிங்கனாலே அந்த ரெவென்யூ லீக்கேஜை ப்ளக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே பெருமளவு நீங்கள் வந்து உங்களுடைய வருமானங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் அதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான இதுன்னு தான் நான் பார்க்குறேன் நன்றி